கன்னியாகுமரி அருகே செங்கல் சூளையில் பணிபுரிந்த வடமாநில பெண் தொழிலாளி அடித்தும் கடித்தும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரல் வாய்மொழியில் பெரிய நாடார் என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் மேற்குவங்க மாநிலம் வேல்பூரை சேர்ந்த டெபுராய் கணவரை பிரிந்த கொல்கத்தாவை சேர்ந்த வசந்தி பகாடியா என்பவருடன் வேலையில் சேர்ந்தார். இருவரும் சூளையில் ஒன்றாக வசித்து வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இருவருக்கும் குடிபோதையில் தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த டெபுராய் வசந்தியை கம்பால் தாக்கியதோடு மார்பு, தொடை மற்றும் பல்வேறு பகுதிகளில் கடித்து குதறியதில் அவர் சம்பவத்திலேயே உயிரிழந்தார். சென்னை போரூரில் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த மாணவரின் உடல் உறுப்புகளை அவரது பெற்றோர் தானம் செய்துள்ளனர். சென்னை போரூரில் உள்ள பிரபல மருத்துவக் கல்லூரி இறுதியாண்டு மாணவரான அருணாச்சலேஷ் கடந்த 22ஆம் தேதி சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். இதையடுத்து போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மாணவர் மூளைச்சாவு அடைந்ததைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர் முன்வந்தனர். அதன்படி மாணவரின் கல்லீரல், சிறுநீரகங்கள், இதயம், கண்விழி படலங்கள் ஆகியவை பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தானமாக வழங்கப்பட்டது.